தன்னை கடத்தியது பற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகை ஃபாத்திமா பாபு. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தன்னை கடத்தவில்லை என்று நடிகையும் செய்தி வாசிப்பாளருமான ஃபாத்திமா பாபு விளக்கம் அளித்துள்ளார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இளைஞராக இருந்தபோது ஜெயா தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்த ஃபாத்திமா பாபுவை கடத்தியதாக பெரும் சர்ச்சை கிளம்பியது. இன்று வரை திமுகவை விமர்சிப்பவர் தவறாமல் இந்த தகவலை குறிப்பிட்டு கூறினாலும் இந்த தகவல் உண்மையா வதந்தியா என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஃபாத்திமா பாபுவே தற்போது விளக்கம் அளித்துள்ளார். இது பற்றி அவர் பேசுகையில், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கவில்லை, ஆனால் ஸ்டாலின் என்னை கடத்தியதாக செய்திகள் வந்தது. இதற்கு நான் அப்பொழுதே வார இதழ் ஒன்றுக்கு விளக்கம் அளித்தேன், ஆனால் நான் கூறியதை மற்ற எந்த ஊடகங்களும் போடவில்லை. இப்பொழுதும் கூறுகிறேன், ஸ்டாலின் என்னை கடத்தவில்லை. இப்படி வதந்தியை கிளப்பி ஒரு கட்சியின் செயல் தலைவரின் குணநலங்களை விமர்சிப்பது தவறு என ஃபாத்திமா பாபு தெரிவித்துள்ளார். இப்படி வதந்தியை கிளப்பி ஒரு கட்சியின் செயல் தலைவரின் குணநலங்களை விமர்சிப்பது தவறு என ஃபாத்திமா பாபு தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.